Hello friends, Namaste, welcome to Ramani Sindhi. So February exam, that is coming Sunday 19th, aniki vandu exam edha poringa, Prathmic, Madhyama and Rashabasham. So exam ku ellarum vandu bayangama prepare pannite irpinga nu nenikiren. So innikku indha video la vandu pathinga Prathmic exam edha pora students ku question paper eppadi irukum abindradha da vandu model vandu na kaamika pora. Ena first time exam edringa eppadi questions irukum, adla endha edathla answer edanum, eppadi ella choose panni edanum, edala seiyanum edala seiyakoodadhu abindra vishayangala da vandu instructions ah vandu na Prathmic students காக மட்டும் தான் இது. சோ Prathmic ஏனா வந்து மத்தியமா ஸ்டூடண்ட்ஸ் க்கு Prathmic ஆல்ரெடி ஏறினதனால எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சுக்கும் எப்படி ஆன்சர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். அதனால Prathmic ஸ்டூடண்ட்ஸ் க்காக இது வந்து நான் இப்ப வந்து மாடல் காமிக்கிறேன். சோ அத பாருங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் வந்து நல்லபடியா प्रिபெயர் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, வாங்க क्वेश्चन பேப்பர் மாடல் வந்து பார்க்கலாம். சோ நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் சிலபஸ், ஆக்சுவலா நியூ சிலபஸ் போட்டிருக்கு. அதாவது இது நியூ சிலபஸ் இல்ல, இது வந்து எங்கிட்ட இருக்குது பிப்ரவரி 2020 கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இது வந்து நமக்கு ஓல்ட் சிலபஸ், என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் பேப்பரை வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் மாடல் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது காமிக்கிறேன். இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. கொஸ்டின்ஸ் வந்து லெசன்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. அண்ட் லாஸ்ட் 3 ரோமன் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. என்கிட்ட எனக்கு கிடைச்ச இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து மாடல் காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்லேயே தான் வந்து பேப்பர்லேயே தான் ஆன்சர் வந்து ரைட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த சென்டர். சோ நீங்க வந்து உங்களுடைய ஊர் பேர், உங்களுடைய எக்ஸாம் சென்டர் நேம் வந்து ரைட் பண்ணுவீங்க, இங்கிலீஷ்லயே ரைட் பண்ணுங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்களுடைய பேர் கரெக்டா நீங்க வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வித் இனிஷியலோட கரெக்டா இங்கிலீஷ்ல ரைட் பண்ணுங்க. அதுக்கடுத்துதான் டிரான்ஸ்லேஷன் இன், அதாவது இதில் டிரான்ஸ்லேஷனாக இருக்குது இல்லைங்களா, ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஐ மீன் ஹிந்தி டு இங்கிலீஷ் இருக்கும். சில பேர் வந்து இங்கிலீஷில் எழுதுவீங்க டிரான்ஸ்லேஷனுக்கான ஆன்சர், சில பேர் வந்து தமிழில் ரைட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னா ரைட் பண்ணுங்கள், தமிழ்னா தமிழ்னா ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவெஸ்டின் ஆன்சர்ஸ், அதாவது போதினி பாட்டோடைய குவெஸ்டின் ஆன்சர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் உமன். ஸோ ஃபர்ஸ்ட் உமன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஜி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கும் ஒவ்வொரு ரூம்லையும் எத்தனை அட்டன் பண்ணணும் அப்படின்னா. தெரியாதவங்க நீங்கள் இந்த ஹெட்டிங்கில் வந்து பார்த்துக்கோங்க, கின் ஹி பாஞ்ச், ஸோ எனி 5 க்வெஸ்சன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த 5 க்வெஸ்சன் தெரியுமோ அதுக்கான ஆன்சரை மட்டும் அதுக்கு நேராக ரைட் பண்ணுங்க, சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தெரியல, செகண்ட் ஒன் தான் தெரியுது அப்படின்னா செகண்ட் ஒன்கான ஆன்சரை வந்து கரெக்டாக அதுக்கு நேராக வந்து ரைட் பண்ணுங்க. மொத்தம் 5 தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நேம்ஸ். ஸோ நம்பர் நேம்ஸ்லையும் எனி 4, ஸோ உங்களுக்கு எந்த 4, மொத்தம் 6 இருக்குது, சாரி 8 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த 4 தெரியுமோ அந்த 4ஓட நம்பர் நேம்ஸை மட்டும் வந்து ரைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் வந்து கொடுத்துருப்பாங்க, போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச குவெஸ்டின் பேப்பரை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால இது எதுவும் கரெக்டாக இருக்காது, ஓகேங்களா. ஸோ இதுதான் மாடல், ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 போயம் தெரியல, உங்களுக்கு 3rd வந்தா தெரியுது அப்படின்னா இதுக்கான ஆன்சரை இங்கே கொடுத்துருக்குற இந்த லைன்ஸில் வந்து ரைட் பண்ணுங்க. தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம், அதாவது கான்டெக்ஸ்ட் மீனிங் அப்படின்னு ரைட் பண்ணுவீங்க. ஸோ அதை இந்த இடத்துலயே வந்து நீங்க கவர் பண்ணிடுங்க, சரிங்களா. டோட்டலா 5 இருக்கும், நீங்க போயம்ல வந்து 2 தான் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோஹே. ஸோ தோஹேயில் வந்து 3 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு தோஹே தான் அட்டன் பண்ணணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து உங்களுக்கு எந்த தோஹே தெரியுமோ அதோட ஸ்டார்டிங் வேர்டை வச்சு நீங்கள் இங்கே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைனில் வந்து நீங்கள் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு தோஹே மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ், ஓகேங்களா. ஸோ மீனிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 இருக்கும், நீங்கள் அதில் 3 தான் அட்டன் பண்ணணும். எந்த 3க்கான ஆன்சர் தெரியுமோ அதுக்கான ஆன்சர் அதுக்கு நேராக மட்டும் ரைட் பண்ணுங்கள் போதும். அதுக்கடுத்ததாக ஆப்போசிட்ஸும் அதே மாதிரி வந்து 3 தான் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அந்த 3 மட்டும் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஹி கலத் கொடுத்துருப்பாங்க. இதில் 5 இருக்கும், நீங்கள் வந்து 4 தான் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ எந்த 4
பண்ண ஆன்சர் தெரியும், அதை மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சூஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ச். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபாலோயிங் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து யாரும் லைன்ஸ் எல்லாம் போடாதீங்க, ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் இதுதா இல்லைன்னா நம்பர் எழுதுறது அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. ஆன்சரை எடுத்து இங்கே வந்து ரைட் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் என்னவோ அதுக்கான ஆன்சரை மட்டும் இதுக்கு நேராக வந்து இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணுங்க. ஸோ கந்தகி இசை அப்படின்னா கை பிரகார் கி பீமாரியாம் ஃபைல்தி, இதுதான் ஆன்சர் அப்படின்னா இந்த ஆன்சரை வந்து இந்த இடத்துல ரைட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்கான ஆன்சர் இதில் எதுவோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலப்ஸ். ஸோ ஃபிலப்ஸ்லையும் வந்து ஆப்ஷன் இருக்குது எத்தனை அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக் யூர் ஓன் சென்டென்ஸ். ஸோ மேக் யூர் ஓன் சென்டென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கும், அதில் வந்து நீங்கள் 4 தான் அட்டன் பண்ணணும். ஸோ எந்த 4 அட்டன் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் க்வெஸ்சன் ப்ரோஸ் பார்ட்டில் வந்து கத்திய பார்ட்டில் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. இல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் எண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த 4 நல்லா தெரியுமோ அதுக்கான ஆன்சரை வந்து இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து யாருமே ரைட் பண்ணாதீங்க. அதே மாதிரி எழுதும்போது பென்சிலில் வந்து யாரும் எழுதாதீங்க, கண்டிப்பாக வந்து பெனில் வந்து ரைட் பண்ணுங்க, இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ப்ளூ பெனில் மட்டுமே வந்து ரைட் பண்ணுங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆன்சர்ஸ். ஸோ ப்ரோஸ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லேயே வந்து பிக் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ பிக் ஆன்சர்ஸில் வந்து 2 தான் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு எந்த 2 தெரியுமோ வந்து அந்த 2 மட்டும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் வந்து உங்களுக்கு பிக் ஆன்சர்ஸ் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ வரும், ஓகேங்களா? இது ஓல்ட் சிலபஸ் அப்படின்றனால டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கும். நியூ சிலபஸில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எஸ்ஏ வரும். ஸோ எஸ்ஏ எப்படி வரும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து எஸ்ஏ முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏஸ் வந்து கொடுத்துருவாங்க, 4 எஸ்ஏ கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் 1 எஸ்ஏ மட்டும்தான் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த எஸ்ஏ நல்லா தெரியுமோ, இப்போ நியூ சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த எஸ்ஏ ரைட் பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து ரைட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ எந்த எஸ்ஏ எது போகிறீங்களோ அந்த எஸ்ஏயோடைய பேர், அந்த ஸ்டோரியோட பேர் வந்து அந்த ஹெட்டிங்கில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எஸ்ஏ எது ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி தான் எண்ணும். ஸோ அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து கிராமர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நியூ சிலபஸில் கிராமர் க்வெஸ்சன்ஸ்லையும் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், 5 இருக்கும். நீங்கள் அதில் ஏதாவது 3 தான் வந்து அட்டன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வரும். ஸோ ஹிந்தி டு இங்கிலீஷ், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து 5 தான் அட்டன் பண்ண போகிறீங்க, 8 இருக்குது, 5 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த ஆன்சர் நல்லா தெரியுமோ அந்த ஆன்சரை வந்து ரைட் பண்ணுங்கள். எழுதுனீங்கன்னா இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையும் எழுதுங்க, இல்லைனா எல்லாமே தமிழில் எழுதுங்க. உங்களுக்கு எது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ எது நல்லா தெரியுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் லாஸ்ட் ஒமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து வரும். அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ரைட் பண்ண போகிறது ஹிந்தியில் வந்து ஆன்சரை வந்து ரைட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு பிராத்மிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிராத்மிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர், எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டே இல்லைங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க, எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் டிப்ஸும் நிறைய நம்மளோட ரம்னி சிந்தி சேனல் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்தும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.